கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, சமீபத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற வன்முறை உலகமெல்லாம் அறிந்ததுதான். இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்த பொழுது அங்கே என்ன நடக்கிறது என்பதை அதிகாரபூர்வமாக நிரூபிக்க வேண்டும், அந்த நிகழ்ச்சிகளை பார்த்த பிறகுதான் என்ன செய்யலாம் என்று நாம் யோசிக்க முடியும் என்று ஆட்சியாளர்கள் சொன்னார்களாம். அன்புக்குரியவர்களே, என்ன நடக்கிறது என்பதை தெரிவித்தால்தான் எங்களால் செய்ய முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் 7 பேர் அல்லது 9 பேர் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது நடக்கிறது என்று கூட தெரியாமல் மெத்தனமாக இருக்கின்ற போக்கு நம்மிடம் இருக்கிறது என்பதை அன்று மட்டும் அல்ல, இன்றும் இருப்பதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் நற்செய்தியிலே இன்றைக்கு பார்க்கின்றோம். பரிசேயர்கள் சிலர் இயேசுவுக்கு மறுமொழியாக சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நீர்தான் கடவுளின் மெசியா என்பதற்கு எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்கின்றார்கள். எத்தனை அடையாளங்கள் ஆண்டவர் செய்துவிட்டார், எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் நிகழ்த்தி இருக்கின்றார், எவ்வளவு அதிகமான புதுமைகளையெல்லாம் அவர் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றார். இவ்வளவு புதுமைகளும் அடையாளங்களும் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை. இப்பொழுது அவர்கள் என்ன கேட்கின்றார்கள்? ஒரு அடையாளம் காட்டும், உம்மை நாங்கள் நம்புகிறோம் என்று கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருக்கு எவ்வளவு கோபம் வந்தது என்று சொன்னால் மிக கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த தீய விபச்சார தலைமுறையினர், கரப்ட் ஜெனரேஷன்ஸ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். காரணம் என்ன? இவ்வளவு அடையாளங்கள் சொல்லியும் கூட நம்பாத இவர்கள் இப்பொழுது ஒரு அடையாளத்தை கேட்கின்றார்களே என்று சொல்லி அவருக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் இருக்கின்றோம். அடையாளம், சைன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த அடையாளத்தை கண்டுகொண்ட பிறகு நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பது. இது மனித அறிவுக்கு, மனித மனப்பான்மை கொண்டதாக இருக்கிறது. டெஸ்டிங் ஆஃப்டர்வேர்ட்ஸ் பிலீவிங். அன்புக்குரியவர்களே, இது பரிசோதனை முறையிலே நாம் கண்டுபிடித்து பிறகு அதை ஏற்றுக்கொள்வது. ஆனால் கடவுள் காரியத்திலே நாம் இப்படி இருக்க முடியாது. காரணம், நம்பிக்கை என்பது, பிலீஃப் என்பது, ஃபெய்த் என்பதெல்லாம் எந்த ஒரு டெஸ்டிங் அதன் பிறகு நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்பது கிடையாது. மாறாக ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொண்ட பிறகு அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நடைமுறையிலே கற்றுக்கொள்கிறோம். இதற்கு 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகின்றேன். முதலிலே பாருங்கள், அன்னை மரியா இது எங்கனமாகும், ஒன்றுமே புரியலையே என்று சொல்கின்றார், பதில் கூறுகின்றார். கடவுளால் ஆகும் என்று சொன்னதும் கடவுள் இங்கே அதை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை அவருக்கு இருந்ததனால் இதோ உமது அடிமை என்று உடனடியாக அந்த விசுவாச அறிக்கையை அங்கே அன்னை மரியா கொடுக்கின்றார். அதன் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே இருந்தது. கடவுளால் இது முடியும், கடவுளால் இது நடக்கும், தூய் ஆவியானவர் அவர் மேல் இருப்பார் என்றெல்லாம் அந்த வார்த்தைகள் அவரை தொடர்ந்து வழி நடத்தியது. 12 வயதிலே ஆண்டவர் இயேசு சிறுவனாக இருந்தபொழுது காணாமல் போய்விட்டார். ஏன் என்னை தேடினீர்கள் என்று ஆண்டவர் இயேசு கேட்கின்றார். அதையெல்லாம் மனதிலே வைத்து இருத்தி சிந்தித்து வந்தார் மரியார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். ஆக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும், அதன் அடிப்படையிலே அந்த நிகழ்வுகளை எல்லாம் புரிந்து கொள்கின்ற ஒரு சக்தியை அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கும். இன்னொரு உதாரணம், தோமா. அவர் என்ன செய்கின்றார்? நான் ஆண்டவரை கண்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று சொல்கிறார். கண்டு நான் நம்புவேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் அவருக்கு தனிப்பட்ட விதமாக தோன்றி கண்டு விசுவாசிப்பதை விட
காணாமல் விசுவாசிப்பதுதான் உண்மையான விசுவாசம் என்று சொல்கிறார். எனவே நாம் ஒரு பொருளை, ஒரு செயலை, ஒரு ஆளை கண்டுகொண்டோம் என்று சொன்னால் அப்புறம் என்னத்துக்கு விசுவாசிக்கணும்? விசுவாசமே எங்கே தேவையில்லையே, நாம் தான் பார்த்து விட்டோமே. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்த பிறகுதான் அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அடையாளம் என்பதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றது அல்ல. அப்படி இருந்தும் ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? யோனா என்ற அடையாளத்தை கொடுக்கின்றார். அந்த யோனா எப்படி அந்த மீனினுடைய வயிற்றிலே 3 நாட்கள் இருந்து மீண்டுமாக வந்தாரோ அவ்வாறே ஆண்டவர் இயேசுவும் வருவார் என்ற ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இவர்கள் அடையாளம் கேட்டுவது நம்பிக்கைக்காக அல்ல, நம்புவதற்காக அல்ல, மாறாக அவரிடம் இன்னும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், இன்னும் அவரிடம் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர நம்புவதற்கு இல்லை என்பதனால் அவர் இந்த கடுமையான வார்த்தையை அவர்களுக்கு சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? எனக்கு இது கிடைத்துவிட்டால் நான் நம்புவேன், எனக்கு இதை நீ செய்துவிட்டால் நான் அதை செய்வேன் என்றெல்லாம் நம்முடைய நம்பிக்கை அடையாளம், நாம் பெற்றுக்கொள்கின்ற அனுகூலம், புதுமைகள் இதன் அடிப்படையில் இருக்கிறதா, அல்லது இறைவனை முழுமையாக நம்புகிறோம் அதன் அடிப்படையிலே ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற வாழ்க்கை முறை இருக்கிறதா? எது நம்பிக்கை என்பதை அறிந்து கொண்டோம், அதன் அடிப்படையிலே ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ முற்படுவோம். ஆமென்.